கங்குல வச்சு சுட போறங்க ஹாய் गाइस வெல்கம் டு வெல்ஃப் டியூப் ஐ அம் சம்பத் அண்ட் சிவகணன் காண சுட்ட கறி காணைய முழுசா நெருப்புல சுட்டு சாப்பிட போறோம் இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க முழுசா வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் காடைய சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம் காடைய நல்லா கழுவி எடுத்துட்டோம் இத கீறி எடுத்துக்கலாம் காடை பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கீறி விட்டுறோம் அப்படினு இந்த அளவுக்கு கீறி விட்டா தான் உள்ள நல்ல மசாலா போய் நமக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் காடை எல்லாம் அழகா கீறி எடுத்துட்டோம் இப்போ மசாலா போடணும் எப்படினு பாருங்க அரைச்ச இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் கரம் மசாலா சால்ட் எலுமிச்சபல சாறு மசாலா எல்லாமே போட்டுட்டோம் அடுத்ததா பசுமாட்டு நெய் ஊத்திக்கலாம் ஒரே நம்ம நல்லா கலக்கி விட்டுறோம் மசாலா சூப்பரா கலக்கியாச்சு நல்லா நம்ம கலந்தாச்சு இப்போ இதல தான் நம்ம காடை போட்டு கலக்கணும் சம்பத்கான் இதோ காடை போடுங்க காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டோனே நல்ல ரெட்டிஷ் கலரா இருக்கு பாருங்க மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர் எப்பவுமே பயன்படுத்தும் போது காரம் வந்து பெருசா நமக்கு இருக்காது கலர் நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம் நல்ல உள்ள இறங்கற வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் காரம் மசாலா போட்டாச்சு கீறி விட்டதுல நல்ல உள்ள மசாலா போயிடுச்சு இது அப்படியே மூடி ஊற வைக்கணும் மூடி வச்சிரலாம் இந்த குச்சியை வெட்டி எடுத்து தான் நம்ம காடை சுட்டு எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த குச்சி வெட்டி எடுத்துக்கலாம் என்னடா இந்த மரத்தை வெட்றாங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க एक्चुअली இது பட்டு போன மரம்தான் அதனால இத வெட்ட போறோம் குச்சி ரெடி ஆயிருச்சு எந்த அளவுக்கு தேங்காய் மட்டையை போட்டு எரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தணல் நல்லா இருக்கும் எரிச்சிரலாம் காடை பாத்தீங்கன்னா மசாலால நல்லா ஊறி வந்திருச்சு இப்போதான் இந்த காடை குச்சியில சொருகி சுட்டு எடுக்கணும் காடை கூடவே பைனாப்பிளையும் சேர்த்து தான் நம்ம சுட போறோம் இதையும் கட் பண்ணி மசாலா போடலாம் அதான் இந்த மிச்சம் இருக்கிற மசாலாவை இப்படியே நம்ம பைனாப்பிள்ல தடவிக்கலாம் அவ்வளோதாங்க பைனாப்பிளும் நம்ம குச்சியில் குத்திட்டோம் இதையும் அப்படியே நெருப்பில் வச்சு நம்ம சுட போகிறோம் சுட போயிடலாம் காடையெல்லாம் மசாலா தடவி நம்ம கம்பில் கோர்த்து வச்சுட்டோம் இதை அப்படியே எடுத்து நம்ம கட்டு கம்பி வச்சு நம்ம கட்டிக்கலாம்
காரையை அழகாக கம்பியில் கோர்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம கங்கில் வச்சு சுட போகிறோங்க. எப்படி சுடுறதுன்னு பாருங்கள். காடை நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. காடையும் ரெடி ஆயிடுச்சு. பைனாப்பிளும் சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சுங்க. இந்த பைனாப்பிளோட வாசம் தாங்க நெருப்புலேருந்து எடுத்தோடனே அப்படியே கம்ம 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 கம்மனு அந்த பழத்தோட வாசம் சூப்பராக இருக்குது. சமூகம் சாப்பிட போயிடலாமா? ஆமாஜி சாப்பிட போயிடலாம் மடாருன்னு. ஏன்னா பைனாப்பிளோட வாசம் காடையோட வாசம் பட்டையை கிளப்புது. உடனே சுற்றி பார்த்தீங்கன்னா இருட்டு வேற ஆகிட்டு இருக்கு. வேகமாக சாப்பிடுவோம். பைனாப்பிள் நம்மளுக்கு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். அடா அடா நெய்யோட வாசனை அப்படியே இருக்கு. காடையோட நெஞ்சு பதில ஃபுல்லாக மீட்டு தான் சூப்பராக வெந்து இந்த மசாலாவோட சேரும்போது வேறு லெவல். இந்த சாப்பிட்ருக்கும்போது கூட லைட்டாக பைனாப்பிள் கிடச்சிட்டோம்னா கிரில்டு பைனாப்பிள் நார்மல் பைனாப்பிள் சாப்பிட்றத விட இந்த கிரில் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கூட கிடைக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதை பார்த்து ட்ரிகராக ஆகிறத விட சம்பத்துக்கான சாப்பிட்றதுலேயே தான் எனக்கு ட்ரிகர் ஆகுது. அப்படியா? சீரியஸாக நான் வந்து காடை சாப்பிட்ருக்கேன். இந்த ரோட்டு கடையில் ஃப்ரை பண்ணி தருவாங்க, அதான் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த சுட்டக்கறி சாப்பிட்றேன் காடையில். இது மோர் ஓவர் பிபிக்கு மாதிரியே தான் இருக்குது. அதே ஃப்ளேவர்டு டேஸ்ட்டு இதுவும் இதுவும் சூப்பர். இந்த தயிர் சாப்பாட்டுக்கு அப்பளமா ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்குது. பைனாப்பிள் சாப்பிடறதா காடையை சாப்பிடறதான்னு தெரியல. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுது. ஆனால் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. இந்த காடை சுட்டக்கறிக்கு வந்து சரியான காம்பினேஷனாக இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. காடை சுட்டக்கறி ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணா எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல்குட்டி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்லையும் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. தோழ இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.